தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா தம்பிக்கோட்டை கிராமத்தில் சாலையின் ஓரத்தில் 2 அடி ஆழமும் 5 அடி அகலமும் 7 அடி நீளமும் கொண்ட பள்ளம் ஏற்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டையில் தோங்கும் இந்த நெடுஞ்சாலையானது பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் வரை செல்லக்கூடிய நெடுஞ்சாலையாகும். இது தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான நெடுஞ்சாலை. சுமார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த படுபாதாள குழியை கண்டுகொள்ளாத நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியம் காரணமாக தினந்தோறும் வாகன ஓட்டிகள் இந்த பகுதியில் விபத்துக்கு உள்ளாகி உயிர்பலி ஏற்படும் அபாயமும் உள்ளது. ஐயத்துறை தம்பியோட மயிலாடு, அந்த ரோடு போய் பார்க்காம அப்படியே போட்டிருக்கிய, அந்த இதில் ரோடு பூரா எல்லாம் ஆள் உளுந்து அடிபட்டு எல்லாமே போயிட்டு இருக்கோங்க. ஏன் பார்க்காம இருக்கிய? ஏன் பார்க்காம இருக்கிய? ஏன் பார்க்காம இருக்கீங்க? எவ்வளோ காலமான இந்த பள்ளம் அப்படியே கிடக்கு? அது 1 வருஷ காலமாக இருக்கு. 1 வருஷ காலமாக இந்த பள்ளம் அந்த அங்கிட்டு 2 இடத்துல 3 இடத்துல பள்ளமாக இருக்கு. டெய்லி இதை பார்க்குறீங்க? இது பண்ணவே இல்லை. வர்றாங்க பார்க்குறாங்க, ஒன்றுமே ஒன்றும் இல்லை. இது மட்டும் எத்தனை விபத்து நடந்திருக்கும்? இது 10-15 விபத்து நடந்திருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா தம்பிக்கோட்டை வடகாடு மேலக்காடு பகுதியில் இந்த பள்ளமானது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது. இந்த பகுதி வந்து மிகவும் பிரபலமான நெடுஞ்சாலை. இது இந்த ராமேஸ்வரத்திலிருந்து நம்ம வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் வரையில் இது ஆயிரக்கணக்கான பேருந்துகள் போகுது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட் வாகனம், டூவீலர் இதெல்லாம் போகக்கூடிய பகுதியில் 2 ஆண்டுகாலமாக இந்த பள்ளத்தை இப்படியே போட்டு வச்சுருக்காங்க நெடுஞ்சாலைத்துறை. உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அந்த சாலையை பயன்படுத்துகிற அனைவரும் வேண்டுகோள் வைக்கிறாங்க. ஸ்ரீ ராமராஜம் யூடியூப் செய்தி சேனலுக்காக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா தம்பிக்கோட்டை கிராமத்திலிருந்து ஆதிமதன கோபால்.